வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பகோடா. பொதுவாக வீட்டில் பகோடா செய்யும் போது ஒரு நாளுக்குள்ளே அது சவுத்து போயிடுங்க. ஆனால் நான் செய்கிற மெத்தடில் இந்த பகோடா மூணு நாள் ஆனாலும் மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்கு ஒரு சீக்கிரம் உண்டு, அது என்னன்னு பார்ப்போங்க. முதல்ல அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய் 7, இஞ்சி 1 அங்குல அளவு, பூண்டு 6 பல், பட்டை 1 சின்ன பீஸ், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் சளிச்ச கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துப்புங்க. ஒரு டீஸ்பூன் நெய். இதை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இதை நல்லா பசிரிப்புங்க. 1/4 கப் குறைவாக எண்ணெய் சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பசிரி விட்டுப்போங்க. இது எந்த அளவுக்கு நல்லா பசிடுறோமோ அந்தளவுக்கு பகோடா மொறுமொறுப்பாக இருக்கும். இதில் சூடான எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்து பசைஞ்சிக்கலாம், இன்னும் நல்லா வரும். இதில் மீடியம் சைஸ் வல்லாரி வெங்காயம் 1, மெல்லிசா நீளமாக நறுக்கினதை சேர்த்துப்போங்க. புதினா 15 இலை, கருவேப்பிலை கொஞ்சம், ரெண்டுத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துப்போங்க. அரைச்ச விழுது சேர்த்து இதை நல்லா கலந்துப்புங்க. இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கெட்டியான மாவு பதத்தில் பசைஞ்சிப்புங்க. மேற்கொண்டும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பசைஞ்சிங்க. பசைஞ்ச மாவை உடனே பொறிச்சிடணுங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா வெங்காயத்தில் உள்ள தண்ணி வெளியாகி மாவு சொசதன் ஆகிடும். அதிகமாக போடுற மாரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை பசைஞ்சிங்க. இதை பொறிக்கிறது கனமான பாத்திரமாக எடுத்துங்க. கடாயில் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுங்க. அடுப்பை லேசான தீயில் வச்சுப்போங்க. கையில் எண்ணெயை தடவிட்டு மாவை எடுத்து இதேமாரி சின்ன சின்ன பீஸாக விழுற மாரி பிசறி விடுங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா இதுமாரி போடும்போது ஆவி பறந்து கையை சுட்டுடுங்க. அதனால் அடுப்பு தீயை எப்பயும் குறைச்சி வச்சுட்டு செய்ய ஆரம்பிங்க. இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுப்போங்க. இதை உடனே கலரக்கூடாது, உடனே கலர்னா உடஞ்சி போயிடும். ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுங்க. இப்போ பரட்டி விட்டு எல்லா பக்கமும் வேகிற மாதிரி பரட்டி விடுங்க. எண்ணெயில் பபுள்ஸ் அடங்கிட்டுங்க. பபுள்ஸ் அடங்கினாலே பகோடா வெந்துட்டுன்னு அர்த்தங்க. கலரும் நல்லா வந்துட்டு இதை எடுத்துப்புங்க. மொறுமொறுப்பான பகோடா ரெடிங்க. இந்த பகோடா ரொம்ப மென்மையாகவும் அதே நேரத்தில் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்குங்க. இதில் பட்டை புதினா பெருஞ்சீரகம் சேர்க்கறதுனால ரொம்ப வாசமாக இருக்கும். இந்த பகோடாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.